ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ ஃபைனலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே அந்த ரிஜினல் பேட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து திருப்பியும் கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த வாட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க மக்களே, ஓகேங்களா. மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் பேட்டில் மூலயமா நம்ம கொடுக்குற எல்லா ரிவார்ட்ஸும் ஒரு 7 டேஸ்க்கு ஒரு 10 டேஸ்க்கு இந்த மாதிரி டெம்பரரி தான் கொடுப்பாங்க இல்லையா. பட் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரிவார்ட் வந்து நமக்கு பெர்மனண்ட்டாகவே கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ரிஜினல் பேட்டில் நம்ம கேமுக்குள்ளே எப்போ கொண்டு வர போகிறாங்க, மெயினாக நமக்கு இந்த வாட்டி என்னென்ன ரிவார்ட்ல வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இது கூடவே நம்ம கேமுக்குள்ளே அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்ன்னு நீங்கள் எல்லாரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், லீக்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேமுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே அடுத்தடுத்து வரக்கூடிய டாப் அப் ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மோகோ ஸ்டோரி ஈவெண்ட்டில் ஒரு புது ஸ்கைவிங் ஸ்கின் வந்து வரப்போகுதுங்க, ஓகேங்களா. இது வரைக்கும் எத்தனையோ ஸ்கைவிங் ஸ்கின் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்திருக்குது, பட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்கானுங்க. அதை நான் ஒரு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்களேன். தோ இங்கே வந்துட்டு பாருங்கள் மக்களே, இதுதான் நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய மோகோ ஸ்டோரி ஈவெண்ட்டு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான ஐட்டம் வந்து இருக்குதுங்க, ஓகேங்களா. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அரைவல் அனிமேஷன் எமோட்டுங்க, செம்மையாக பண்ணியிருக்கானுங்க பார்க்குறதுக்கு. லைக் அந்த தோ இந்த ஒரு இந்த ஒரு சிம்பிள், அதாவது நீங்கள் அம்புற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டீமில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா பவுலரு, அவர் பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் எமோட்டு. அண்ட் மெயினாக இங்கே வந்துட்டு பாருங்கள் மக்களே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கைவிங் ஸ்கின்னுங்க. ஸோ அந்த மேகம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மேகத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி வச்சிருக்கானுங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள நெக்ஸ்ட் வரக்கூடிய புது மோகோஸ்டோரி ஈவெண்ட்டில் வந்து இருக்க போகுது அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நமக்கு கம்மிங் 13th அன்னைக்கு வரும், ஓகேங்களா. ஐ மீன் 13th கிடையாது, 12, ஓகேங்களா, சாரி 12 அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே வந்து இருக்க போகுதுன்ற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 12 18th வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புது மோகோஸ்டோரி ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய டாப் அப் ஈவெண்ட்டை பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா, அதையும் நான் ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன் பாருங்கள். தோ இங்கே வந்துட்டு பாருங்கள் மக்களே, இந்த எமௌண்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து இருக்க போகுதுன்ற தெரிஞ்சுக்கோங்க. இது கூட பரவாயில்ல. தோ இங்கே பாருங்களேன் இந்த ஷூ, இது என்னடா அதுன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஷூலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூ ஐ மீன் ஒரு ஷூ ஸ்கின்னு வந்து நீங்கள் 100 டைமண்ட் டாப் பண்ணுறது மூலயமா டாப் அப் ஈவெண்ட்டில் விட்டுருக்கானுங்க, எனக்கு தெரிஞ்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ அது கூடவே இந்த ஒரு எமௌண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 300 டைமண்ட் டாப் அப் பண்ணுறது மூலயமா கிடைக்கும். அது கூடவே அந்த ஷூ ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ரிவார்டு, அது வந்து நீங்கள் 100 டைமண்ட் டாப் அப் பண்ணுறது மூலயமா கிடைக்கும் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டாப் அப் ஈவெண்ட்டில் ஷூ ஸ்கின்லாம் வந்து இப்போ தான் நான் கேள்விப்படுறேன், ஒரு கேவலமான ஐட்டம் அது. ஸோ எனிவேஸ் மக்களே, இதுதான் நம்ம கேம்குள்ளே நெக்ஸ்ட் வரக்கூடிய டாப் அப் ஈவெண்ட் அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேமுக்குள்ள அடுத்தடுத்து வரக்கூடிய லெஜெண்டரி பண்டில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பண்டில்ஸ் வரப்போகுது, நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு க்ரீன் கலர் பண்டில் மக்களே, இந்த நிஞ்சா காஸ்ட்யூம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த பிளாக் நிஞ்சா ஒயிட் நிஞ்சா. ஸோ அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. பட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல் காஸ்ட்யூமாக போட்டிருப்பான். இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷர்ட் தனியாக, அப்புறம் ஷூ தனியாக, பேண்ட் தனியாக போட்டிருக்கா, அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பண்டில்ங்க, ஓகேங்களா. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃபீமேல் பண்டில் தோ இதுதான், ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. அது சுற்றி சுற்றி இப்போலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பண்டிலுக்குமே அந்த அனிமேஷன் மாதிரி அந்த எந்த கலரில் வந்து காஸ்ட்யூம் கொடுக்குறானுங்களோ அதே சேம் கலர்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன்லாம் வந்து ஆட் பண்ணி வைக்கிறானுங்க. எனிவேஸ் எப்படி நல்லாயிருக்கு. மெயினாக இங்கே வந்துட்டு பாருங்கள் மக்களே, இந்த ஒரு பண்டில் தான் நமக்கு அந்த ட்ராப் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய முக்கியமான மெயின் பண்டில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பண்டில் இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் இந்த வெறு உடம்போ இருக்கிற மாதிரியும் ஒரு அனிமேஷன் இருக்குது, அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூமும் போடுவான். ஸோ அந்த மாதிரி அந்த காஸ்ட்யூம் உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் வச்சிருக்கும் போது ஒரு சூப்பரான காஸ்ட்யூம் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுதுங்க அந்த ட்ராப் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்களுக்கு அது ஷர்ட்டு, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி உடம்பு, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குதுங்க, ஓகேங்களா. அது கூடவே இது இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில். அண்ட் மெயினாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன், நேற்றுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அந்த எப்படி சொல்கிறது ட்ராப் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய போயா பாசை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் பண்டிலோட காஸ்ட்யூம் வந்துச்சு, பட் நான் ஏதோ நான் சம்திங் ஒரு மிஸ்டேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டில்னு சொல்லிவிட்டேன். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து ஓட்டியிருந்தீங்க. ஸோ அது என்னோட மிஸ்டேக் தான், ஓகேங்களா. சரியாக நான் ஆக்சுவலாக நான் பார்த்தேன், என்ன ஏதோ ஒரு இதில் வந்துட்டு நான் பார்த்துக்கு அப்படியே பேசிட்டேன், அதை கவனிக்கவே உள்ள பார்த்துருந்தா கூட நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். எனிவேஸ் மக்களே, சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூலாம் ஆகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்துச்சு இல்லையா. ஸோ அதை இதை விட்டுருங்க, அது நம்ம கேம்குள்ளே வந்துருச்சு. ஸோ இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து அந்த ஆனிவர்சரி ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ராப் ஈவெண்ட்டை ஐ மீன் ட்ராப் ஈவெண்ட்டில் ரெண்டு முக்கியமான பண்டில் வரப்போகுது. ஸோ ட்ராப் ஈவெண்ட்டில் மொத்தம் 4 பண்டில் வரப்போகுது. அதை ரெண்டு பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு
அந்த பூயா பர்ஸ்லையும் ரெண்டு பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெப் இவெண்ட்லேயும் வரும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட் ஜெர்சிங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேம்குள்ளே வரப்போ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலு காஸ்ட்யூம் வந்து வரப்போகுது. பட் இதில் பேக் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் போட்டிருக்குது இல்லையா. ஸோ அது சம்திங் ஏதோ இடிக்குது, ஏன்னா அந்த சொல்லுக்கு மட்டும் தான் வருமானது தெரியல, அதுமட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பன்னி பண்டில் பேஸ் பண்ணி நாலு புது காஸ்ட்யூம் வந்து நம்ம கேம்குள்ளே வரப்போ. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆளி காமிச்சிருப்பேன் நினைக்கிறேன், அந்த எல்லோ கலராக இருக்கட்டும் அந்த பர்பிள் கலரு. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ப்ளூ வித் பிளாக்கு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாலு புது பன்னி பண்டில் நம்ம கேம்குள்ளே வந்து வரப்போகுது அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டலாக கேரக்டர், ஸோ அதை பேஸ் பண்ணியும் அந்த பண்டில் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து வாங்கிக்க முடியும். நம்ம அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா லைக் அந்த டிஃபால்ட் டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த காஸ்ட்யூம் அந்த கேரக்டர் காஸ்ட்யூம் உங்களுக்கு அப்படியே வந்து எக்யூப் ஆகிக்கும். இது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், பேலன்ஸ் இருக்கிற எல்லா பண்டில்ஸையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். நம்ம கேம்குள்ளே ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிஜினல் பேட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் வந்து திருப்பியும் கேம்குள்ளே வரப்போகுதுங்க. ஸோ நீங்கள் அந்த எப்படி சொல்கிற ரிஜினல் பேட்டில் அப்படின்னா முன்னே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அப்புறம் பங்களாதேஷ் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேபாள் ஓகேங்களா. ஸோ இந்த மூணு சர்வருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டில் மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து அந்தந்த பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ரிவார்டு கொடுப்பானுங்க இல்லையா. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம கேமுக்குள்ளே வந்து வரப்போகுது அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. இந்த டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னே வந்து நம்ம நேபாள் அப்புறம் இந்தியா அப்புறம் பங்களாதேஷ் ப்ளே பண்ணுவோம் இல்லையா. பட் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா சிங்கப்பூர் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் மூணு வந்து ப்ளே பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஐ மீன் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜோம்பி சாம்ராய் பண்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு பண்டில் வந்து நமக்கு ரிவார்டாக கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து கன்ஃபார்மாக ஐ மீன் கன்ஃபார்ம் தான், பட் அது வந்து டெம்பரரியாக கொடுப்பாங்களா பெர்மனண்டாக கொடுப்பாங்களா மட்டும் தெரியலை. பட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா அந்த டிஷர்ட்டு, இந்த ஒரு டிஷர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்காகவே தனியாக டிசைன் பண்ணப்பட்டதுங்க. அந்த அதில் அந்த ஃபாண்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃப்ளாக் இருக்குது இல்லையா அந்த கலரை பேஸ் பண்ணி அப்படியே பண்ணியிருப்பானுங்க. ஸோ கன்ஃபார்ம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெர்மனண்டாக கொடுப்பானுங்க. மற்றபடி வேறு என்னென்ன ரிவார்ட்லாம் வந்து வரப்போகுதுன்றது தெரியலை. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோம்பி சாமுராய் பண்டில் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜெஸ்ஸி இது ரெண்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க ஓகேங்களா. அண்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் நமக்கு இந்த வாட்டி வரக்கூடிய ஜெனல் ஐ மீன் ரிஜினல் பேட்டிலோட சிம்பிள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. மற்றபடி உங்களுக்கு நமக்கு நார்மலாக கொடுப்பானுங்க இல்லையா அந்த ஒரு புலிக்குட்டி காஸ்ட்யூமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அந்த வழக்கமாக கொடுக்குறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வாட்டியும் வந்து கொடுப்பானுங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த புலிக்குட்டி காஸ்ட்யூமாக இருக்கட்டும் அப்புறம் வந்து அப்புறம் வந்துட்டு அந்த கன் ஸ்கின்ஸு நமக்கு வழக்கமாக அந்த குப்பிட் ஸ்கேர்லாம் வந்து கொடுப்பானுங்க இந்த ஈவெண்ட்டில். அதே மாதிரி நமக்கு இந்த வாட்டியும் வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக இந்த ஈவெண்ட் நமக்கு எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு டேட் சொல்கிறாங்க மக்களே. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மந்த் இருக்கு இல்லையா, அந்த ஜூன் தேர்ட்டி இல்லை 29 இந்த டேட்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் இந்த மந்தில் வரல அப்படின்னா நெக்ஸ்ட் ஜூலை மந்த் வருது இல்லையா, ஜூலை மந்தோட 30-31 ஸோ அந்த டேட்டில் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எனக்கு வேறு ஏதாவது நியூஸ் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரீ ஃபயர் வந்து பழைய ஃப்ரீ ஃபயராக மாறிக்கிட்டு இருக்குதுங்க ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் வந்து கேம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்கள யாருக்கெல்லாம் வந்து ரிஜினல் பேட்டில் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கார்த்திக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ரிஜினல் பேட்டில் பிடிக்கும் அப்படின்னா தோ இந்த கலர் ரெட் கலர் ஹார்ட்டை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோவை நான் அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் ஆச்சுனா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் மெயினாக வந்து நம்ம கேம்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த ரிஜினல் பட்டில் திருப்பியும் கேம்குள்ளே வரப்போகுது இல்லையா அதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை, டேக் கேர், ஹேவ் எ நைஸ் டே. பிலீவ் லைஃப் ஹேஸ் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் ஃபார் எவ்ரிவன். நோபடி கேன் பிரெடிக்ட் லைஃப். எனிதிங் கேன் ஹேப்பன் இன் லைஃப். எனிதிங் கேன் ஹேப்பன். வாட் யூ வாண்ட் வில் நாட் ஹேப்பன், வாட் யூ நீட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். So believe in life.